ராஜுவின் சமோசா கடை. ஒரு கிராமத்துல பாலு அப்படின்றவரு ஒரு சமோசா கடை நடத்திட்டு வந்தாராம். அதே கிராமத்துல ராஜு அப்படின்றவரு இன்னொரு சமோசா கடை வச்சுட்டு வந்தாராம். பாலு ராஜு இவங்க ரெண்டு பேருடைய சமோசா கடையும் பக்கத்து பக்கத்துல இருக்குமா? பாலு ரொம்ப நல்லவரா, அவர் சமோசால எதையுமே சீட்டிங்கா விற்கவே மாட்டாராம். ஆனா ராஜு பொறாமையின் காரணத்தினால அந்த சமோசால நிறைய கலப்படம் செஞ்சு விற்பாராம். அதனாலயே ஊர் மக்கள் எல்லாருமே பாலுவோட சமோசா கடைக்கு போய் தான் சமோசா வாங்கி சாப்பிடுவாங்களாம். பாலு ஒரு சமோசா 5 ரூபாய்க்கு விற்பாராம். ஆனா ராஜு ஒரு சமோசா 15 ரூபாய்க்கு விற்பாராம். அதனாலயே அந்த கிராம மக்கள் எல்லாருமே பாலுவோட கடைக்கு தான் போய் சமோசா சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம பாலுவோட கடையில உட்கார்ந்து சாப்பிடுற வசதி இருக்காம். அந்த 5 ரூபாய் சமோசாக்கே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர் வசதி பண்ணி வச்சிருக்காராம். ஆனா ராஜுவோட கடையில நின்னுக்கிட்டே தான் சாப்பிடணுமா? அதுவும் அந்த ராஜு சில நேரம் அங்க இருக்கக்கூடிய மக்களை அவன் கடை முன்னாடி நிக்க கூட வைக்க விட மாட்டானா? இதனாலயே பாலுவுக்கு நல்லா ஓடிச்சான் தன்னுடைய சமோசா கடை. ஆனா ராஜுவுக்கு எதுவுமே நல்லாவே ஓடலையாம். ஒரு நாள், ஏ பாலு, நீ அப்படி என்னதான் மாயம் பண்ற, மந்திரம் பண்ற, என்ன வித்ததான் நீ பண்ற? உன்னுடைய சமோசா கடை மட்டும் ரொம்ப நல்லா ஓடுது, ஆனா என்னுடைய கடையில கூட்டமே வரமாட்டாங்க. நீ என்ன நம்மளுடைய மக்கள் கிட்ட ஏதாச்சும் சொன்னியா என்னை பத்தி? அட நீ வேறப்பா, நான் ஏன்பா இதையெல்லாம் சொல்ல போறேன்? இல்லை, எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் நிறைய கூட்டம் வந்தாங்க. நீ கடை மூடி இருந்தல, அப்போ என்னுடைய கடையில தான் எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க. ஆனா நீ கடை திறந்துட்டா என்னுடைய கடையில யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? நம்மளுடைய மக்களுக்கு என்னுடைய சமோசா தான் பிடிச்சிருக்கு. ராஜு அங்க இருந்து கோவமா போயிட்டானா? ராஜு பாலுவோட சமோசால ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தானா? அதனால அவன் பாலு செஞ்சு வச்ச அந்த சமோசால நிறைய உப்பள்ளி கொட்டிட்டானா? இது தெரியாம பாலு எல்லாருக்கும் விக்க ஆரம்பிச்சிட்டானா? அத சாப்பிட்ட அந்த ஊர் மக்கள், ஐயோ பாலு, என்னப்பா பண்ணி வச்சிருக்க சமோசால ஒரே உப்பு ரொம்ப கக்கிதே, நீ அப்படி என்னதான் பண்ண? எப்பவுமே உன் சமோசா நல்லா தானே இருக்கும். ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாமலே இந்த தவறு நடந்திருக்கு. இனிமேட்டு இந்த தவறு நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு பாலு தன்னுடைய கிராம மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். இத பார்த்த ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டானா? என்னுடைய செல்ல குழந்தைகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.